ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா விவோவோட புதிய மொபைல், அதாவது மிட்ரேஞ்ச் மொபைலில் ஒரு ஒய் சீரியஸ் மொபைல் வந்து இன்றைக்கி லான்ச் போடுறதுக்கு அந்த டேட் வந்து இன்றைக்கி அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிருக்காங்க. அந்த மொபைலோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவோவோட Y73 இந்த மொபைலுக்கான ஒரு லான்ச் டேட் வந்து அஃபிஷியலாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்ப்போம். அண்ட் இந்த மொபைல் டீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலிவுட் ஆக்டர் சாரா அலிகான் இவங்க தான் வந்து அந்த மொபைலை டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு, அண்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ அஃபிஷியல் ஸ்ட்ரீக் வந்து மொபைல் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மொபைல் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கு, இதெல்லாம் பத்தி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் வீடியோ தொடர்ந்து கிடைச்ச வரைக்கும் பாருங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழிக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவோ ஒவ்வொரு தடவை வந்து புது புது மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னோட தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவோ வந்து எனக்கு வந்து பிடிக்காத மொபைல், அதாவது எனக்கு விவோவே பிடிக்காதுன்னு சொல்லல, பட் விவோவோட எனக்கு பிடிக்காத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கஷ்டத்தில் வந்து கேட்கலாம். விவோவில் வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து விற்கிற மாதிரி எனக்கு வந்து தோணும். ஸோ மற்ற மொபைல் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஸ்பெசிஃபிகேஷனால நல்லா தான் இருக்கும், பட் அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனுக்கான ப்ரைஸ் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக விற்கிற மாதிரியே தோணும். ஸோ அதனால தான் வந்து விவோ மொபைல் வந்து நான் அதிகமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அதிகமாக ரிவ்யூ போடுறது நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவோட Y73 வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த மொபைலோட டிசைன், அதாவது டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் ஃபிளேர் அண்ட் ரோமன் பிளாக் கலர்ஸில் வந்து டிசைன் வந்து இருந்துச்சு. இந்த டிசைன் நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கலாம். கண்டிப்பாக விவோவோட V21 5G, VIVO V21 20E நீங்கள் எந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். இந்த மொபைல் அந்த மொபைலில் பார்த்த டிசைன் மாதிரியே தான் இந்த Y73 இந்த மொபைலும் டிசைன் அப்படியே இருக்குது. அண்ட் இந்த மொபைலில் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்ப்போம். இந்த மொபைலில் டிஸ்பிளே சைஸ் எவ்வளோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, 6.44 இன்ச் கொண்ட ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் AMOLED டிஸ்பிளே தெரியும். ஸோ டிஸ்பிளே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் இந்த மொபைலோட கேமரா வந்து பார்ப்போம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா வந்து வரப்போகுது. அண்ட் மெயின் கேமரா பிரைமரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 64 MP பிரைமரி கேமரா. அண்ட் ரெண்டு கேமரா வந்து அடிஷனலாக 8 MP இருக்கலாம், அண்ட் ரெண்டு 2 MP இருக்கலாம். மேபி ரெண்டு 2 MP வர வாய்ப்பு இல்லை. 8 MP ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் அண்ட் 2 MP மேக்ரோ ஆர் டெப்த் இந்த ரேஞ்சில் வந்து இந்த மூணு கேமரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் செல்ஃபி அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 MP கொண்ட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து வரப்போகுது. அண்ட் இந்த மொபைலோட ரேம்னு பார்த்தீங்கன்னா வந்து மேபி 6 GB வந்து ஸ்டார்டிங் வேரியண்ட்ல ஸ்டார்ட் ஆகலாம், அல்லது மேபி 8 GB இருந்து ஸ்டார்டிங் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகிறக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அண்ட் இந்த மொபைலோட ப்ராசர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியா தரப்பு வந்து Helio G95 SoC தான் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராசர் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720G இந்த ப்ராசரோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து முடியும். அண்ட் இந்த மொபைலோட பேட்டரி தரப்பு வரும். பேட்டரி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 mAh கொண்ட ஒரு நார்மல் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5000 6000 வந்து எல்லோரும் வந்து போயிட்டுருக்கும்போது இன்னும் வந்து 4000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, பட் அது என்ன காரணம் அவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட அஃபிஷியல் ப்ரைஸ் எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ வந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் சொல்கிறது தான் Under 20,000 வந்தால் நல்லாயிருக்கும். மேபி இவங்க ரிலீஸ் பண்ணுறதுனு பார்த்தா வந்து மேபி 21, 22 லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம். Under 20 வந்தாலும் இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்த்தீங்கன்னா வந்து June 10 அஃபிஷியலாக வந்து அன்றைக்கி லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அன்றைக்கி ஏகப்பட்ட மொபைல் பிராண்டுக்கு வந்து மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று விவோட Y73 அன்றைக்கி வந்து லான்ச் டேட் ஆகும். அன்றைக்கி வந்து நமக்கு அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் அஃபிஷியல் ப்ரைஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷனே கிடையாது, எக்ஸ்பெக்டட் அண்ட் ரூமர் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டிங் வந்து இவ்வளோ வர்றதுக்கான வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி இதோட என்னோட ஒப்பீனியன் ரூமர் இதெல்லாமே வந்து பார்த்து தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதுலேயுமே அஃபிஷியல் கிடையாது. June 10 எல்லாத்துக்கான அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு விவோட ஃபேன் யாராக இருந்துச்சுன்னா இந்த மொபைல் வந்து வாங்குவீங்களா, அல்ல இதுக்கு முன்னாடி விவோ மொபைல் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மொபைல் வந்துச்சுன்னா நீங்கள் அப்கிரேட் ஆவீங்களா. ஸோ இது ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து மிட்ரேஞ்ச் மொபைல் தான் வந்து எல்லாருமே வந்து பை பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அண்ட் சில பேர் வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைல் வந்து தேடி போயிட்டுருக்காங்க. அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் வாங்கினா இந்த மொபைல் வாங்குவீங்களா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு ஏதாவது இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிச்சல எல்லாமே வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. விவோ ஃபேன்ஸ் விவோட மொபைல் வச்சிருக்கவங்க அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மொபைல் வந்து எதிர்பார்த்தவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் ஒன்று உங்களை சந்திக்கிறேன்.